ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய லாஸ்ட் ரெண்டு வீடியோ அதில் வந்துட்டு கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டிஎன்இஏ இன்ஜினியரிங்கான கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிஎன்ஏயோட கட் ஆஃப் கால்குலேஷன் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வீடியோவில் பேராமெடிக்கல் கோர்சஸ், இந்த பிஎஸ்சியில் வந்துட்டு இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் கோர்சஸ், பிஃபார்மாக இருக்கட்டும், ஆப்டோமெட்ரியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான அப்ளிகேஷனில் கட் ஆஃப் கால்குலேஷன் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் இந்த மேக்ஸ் தவிர்த்து சில சப்ஜெக்ட் எடுத்துருக்கக்கூடிய மைக்ரோபயாலஜியாக இருக்கட்டும், பயோகெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இன்னும் சில சப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு நர்சிங், ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எடுத்து படிக்கக்கூடிய அந்த 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேராமெடிக்கல் அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரியான கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்குமுடை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸ்ட்ரைட்டாக நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய சப்ஜெக்டில் வந்துட்டு மூணு சப்ஜெக்டை மெயினாக எடுத்துக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ நம்ம இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி நர்சிங் படிக்கிறவங்க, ஹோம் சயின்ஸ், அப்புறம் வந்துட்டு மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இந்த மேக்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இந்த சப்ஜெக்டை வந்துட்டு மெயினாக அவங்க எடுத்து கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கால்குலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி சப்ஜெக்டை வந்துட்டு அப்படியே என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அந்த மார்க்கை வச்சுக்கிறாங்க. அவுட் ஆஃப் 100 எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்களோ அந்த மார்க்கை அப்படியே என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ இந்த ரெண்டு மார்க்கையும் வந்துட்டு டோட்டல் பண்ணுறாங்க. ஸோ இதை டோட்டல் பண்ணி கிடைக்கக்கூடிய மார்க்கை 2 என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா டிவைட் பண்ணிக்கிறாங்க. டோட்டல் கட் ஆஃப் அப்படிங்கிறது 200 மார்க்ஸுக்கு. அதுக்கப்புறம் இதில் பயாலஜி எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அதை அப்படியே என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா வச்சுக்கிறாங்க. ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்களோ அதை டிவைடட் பை 2. ஸோ இப்போ கிடைக்கக்கூடிய மார்க்கை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 200 வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பயாலஜியில் இப்போ 90 ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜியில் 90 ஸ்கோர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் வந்துட்டு 80 அண்ட் தென் கெமிஸ்ட்ரியில் 80, ஸோ அப்படின்னு எடுத்துக்கும்போது பயாலஜி மார்க் 90 அப்படியே வச்சுக்கிறாங்க. அண்ட் தென் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த 80 மார்க்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரியில் எடுக்கக்கூடிய 80 மார்க்ஸ், ஸோ ரெண்டையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 160 வருது. இதை வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணும்போது 2 டிவைட் பண்ணும்போது 80 அப்படிங்கிற மார்க் கிடைக்கும். ஸோ 90 பயாலஜியில், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கிடைக்கக்கூடிய மார்க் வந்துட்டு 80. ஸோ 90 ப்ளஸ் 80 இஸ் ஈக்குவல் டு 170. ஸோ இப்போ பயோமேக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அதர் ஆல்டர்னேட்டிவ், மேக்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக எடுக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய கட் ஆஃப் கால்குலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 170 அப்படிங்கிறது வரும் அவுட் ஆஃப் 200. அவங்க எடுத்துக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதுக்கு அடுத்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பாட்னி, சுவாலஜி. ஸோ இதை எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாட்னி, சுவாலஜி, ஸோ இந்த ரெண்டு மார்க்கையும் வந்துட்டு டோட்டல் பண்ணிக்கிறாங்க. டோட்டல் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு 2 டிவைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி, ஸோ இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் டோட்டல் பண்ணிக்கிறாங்க. இதை டிவைடட் பை 2. ஸோ டோட்டல் எவ்வளோ மார்க் வருதோ அதை வந்துட்டு அதை கட் ஆஃப் கால்குலேஷன் தான் வச்சுக்கிறாங்க, அவுட் ஆஃப் 200. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு பாட்னியில் 90 அண்ட் தென் சுவாலஜியில் 90 அப்படி எடுத்துக்கும்போது 90 ப்ளஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 180, அதை டிவைடட் பை 2 அப்படின்னு எடுத்துக்கும்போது 90 மார்க்ஸ். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், அதில் 80 மார்க் எடுக்காங்க. கெமிஸ்ட்ரி, ஸோ இதில் 80 மார்க் எடுக்காங்க அப்படின்போது 80 ப்ளஸ் 80 இஸ் ஈக்குவல் டு 160. ஸோ அதை ரெண்டாவது டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய மார்க் அப்படிங்கிறது 80. ஸோ ஃபஸ்ட்டு பாட்னி சுவாலஜியில் கிடைச்ச டோட்டல் 90, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரியில் கிடைச்ச டோட்டல் அப்படிங்கிறது 80 ப்ளஸ் 90 ப்ளஸ் 80 அப்படின்னு எடுத்துக்கும்போது கட் ஆஃப் 170. ஸோ பியூர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது
பாட்னி ப்ளஸ் வாலஜியை கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி இதை ரெண்டையும் கூட்டி என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ரெண்டால் டிவைட் பண்ணி மொத்தத்தை ஆட் பண்ணி அவுட் ஆஃப் 200 கால்குலேஷன் இருக்குது, கட் ஆஃப் கால்குலேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 1 or 2 எலிஜிபிலிட்டி இருக்குது பாராமெடிக்கல் கோர்சஸில். இன்கேஸ் அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு மெயின் சப்ஜெக்ட் 3. ஸோ அவங்களுக்கு பயாலஜி கிடையாது, பட் அவங்களுடைய சப்ஜெக்ட் அப்படின்னு எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கை அப்படியே நெசிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா வச்சுக்கிறாங்க. ஸோ அவுட் ஆஃப் 100 எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்களோ அந்த மார்க். அண்ட் தென் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க ப்ளஸ் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க டிவைடட் பை 2. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் 90 ஸ்கோர் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிசிக்ஸில் 80 ப்ளஸ் கெமிஸ்ட்ரியில் 80 அப்படின்னு எடுத்துக்கும்போது, ஸோ இதே மாதிரியான கால்குலேஷன் தான், 90 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு 80 + 80 = 160. இதை வந்துட்டு ரெண்டால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிவைட் பண்ணுறாங்க, கிடைக்கிறது 80 90 + 80 = 170. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான கட் ஆஃப் கால்குலேஷன் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் எடுத்துக்கிறது கிடையாது, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸோ இந்த மார்க் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. ஸோ இதர் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி கோர்சஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது புரிஞ்சிச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனல் துணுக்கு முட்டைக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத பண்ணிவிடுங்க. இந்த சேனலுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான தகவல்களை வந்துட்டு அதில் கேளுங்கள். என்னால் முடிஞ்ச தகவல்களை கட்டாயமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட கட்டாயமாக வரேன். அது வரைக்கும் நன்றி.